மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். அனைவருக்கும் சம வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காகவே 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்ததாக பிரதமர் மோடி பேச்சு. விளையாட்டில் சிறந்து விளங்கும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வியுடன் பயிற்சி அளிக்க நடவடிக்கை, அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். சென்னை சென்ட்ரல் தொடர்வண்டி நிலையத்தில் 650 கிலோ செம்மரக்கட்டைகள் பறிமுதல், ஒருவர் கைது. புதுக்கோட்டை அருகே வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காடைகளை அடக்கிய வீரர்களுக்கு பரிசுகள். ராமநாதபுரம் திணைக்குளம் அரசு பள்ளியை சீரமைக்க கோரி உண்ணாநிலை, அனைத்துக் கட்சியினர் பங்கேற்பு. சென்னையில் இருந்து மருந்தகங்களுக்கு விநியோகம் செய்யும் மருந்துகளை திருடி வந்த 3 ஊழியர்கள் கைது. நடுவண் அரசுக்கு அடிமையாக உள்ளதால் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி என புகழேந்தி கருத்து. மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் கொலையில் தன் மீது பொய்ப்புகார் கூறப்படுவதாக பாஜக நிர்வாகி முகுல் ராய் குற்றச்சாட்டு. மும்பையில் பழமையான மகிழுந்து இருசக்கர ஊர்திகள் கண்காட்சியில் குவிந்த பார்வையாளர்கள். மட்டைப்பந்து உலகக்கோப்பை தொடரில் ஸ்மித் மற்றும் வார்னருக்கு இடம், ஆஸ்திரேலிய துணை பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் உறுதி. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.